முறையை சிதைத்துவிடும் ஒரே நாடு ஒரே தேர்தல் எனும் திட்டத்தை எந்த காலத்திலும் செயல்படுத்த முடியாது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். திசை திருப்பல் உத்தியை விட்டுவிட்டு வேலையில்லா திண்டாட்டம் உள்ளிட்ட மக்கள் பிரச்சினைகளில் கவனம் செலுத்துமாறு மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் அடுத்த முறை அதிமுக ஆட்சிக்கு வந்தால் வீட்டுக்கு வீடு காய்கறி தோட்டம் திட்டம் அமல்படுத்தப்படும். ஆட்சி மாற்றத்தினால் திட்டத்தை செயல்படுத்த முடியாமல் போனதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கவலை. குரூப் 4 தேர்வுக்கான காலிப்பணியிடங்களை அதிகரிக்க டிஎன்பிஎஸ்சி திட்டமிட்டுள்ளதாக தகவல். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் வலியுறுத்திய நிலையில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாக வாய்ப்பு. தமிழ்நாட்டில் நேற்று 6 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் தாண்டி வெப்பம் பதிவு. அனல் மின் நிலையத்தில் வருடாந்திர பராமரிப்பு பணி நிறைவு. இரண்டாவது பிரிவில் 600 மெகாவாட் மின் உற்பத்தி மீண்டும் தொடக்கம். உதயநிதிக்கு உரிய நேரத்தில் துணை முதலமைச்சர் பதவியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்குவார். கோவையில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் செய்தியாளர்களுக்கு பேட்டி. வழங்கிக் கொண்டு இருப்பதைப் போல நம்முடைய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நிச்சயமாக கலைஞரை போல தளபதியை கொடுத்தது, தளபதி நிச்சயமாக அதை உருவாக்கி தருவார் என்பது எங்களுக்குள்ளே இருக்கிற நம்பிக்கை. பாஜக மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜாவுடன் இணைந்து பணியாற்றுங்கள். தமிழக பாஜகவினருக்கு அண்ணாமலை வேண்டுகோள். அந்த குழுவினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மூத்த தலைவர் அருமை அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் அந்த குழு எல்லோரும் இணைந்து மிக கடுமையாக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், போராடி கொண்டிருக்கின்றார்கள். எல்லோரும் அவர்களோடு கைகோர்த்து களத்தில் இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் உங்களோடு இருக்க முடியவில்லை என்கின்ற வருத்தம் இருந்தாலும் கூட நிச்சயமாக இதை நீங்கள் செய்து முடிப்பீர்கள் என்கின்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆம்ஸ்டாங் கொலையில் செல்வ பெருந்தகைக்கு தொடர்பு இருப்பதாக பகுஜன் சமாஜ் கட்சி மாநில பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் பதவியில் இருந்து செல்வ பெருந்தகையை நீக்குமாறு ராகுல் காந்திக்கு கடிதம். போதைப் பொருட்கள் ஒழிப்பு நடவடிக்கைக்காக சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். மாவட்ட மற்றும் தாலுகா அளவில் குழு அமைக்க வாய்ப்புள்ளதா என்று அறிக்கை தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவு. கிருஷ்ணகிரியில் பாலியல் தொல்லையால் பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு 2 வாரங்களில் கருணைத் தொகை வழங்க உத்தரவு. பாதிக்கப்பட்ட 23 பேரில் இருவருக்கு தலா 5 லட்சமும் மற்றவர்களுக்கு தலா 1 லட்சமும் வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே இளம்பெண்ணை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் 5 பேர் கொண்ட கும்பல் கைது. போலீசாரிடமிருந்து தப்பியோட முயன்று கீழே விழுந்ததில் இருவருக்கு கால் முறிவு. பேருந்து நிலையத்தில் தங்கக்கூடாது என்று கூறி தடியடி நடத்திய போலீசாரை கண்டித்து சாலை மறியல். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் நள்ளிரவில் பரபரப்பு. மாவட்டம் சிங்காநல்லூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் திடீர் சோதனை. கணக்கில் வராத 1.5 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்து ஊழியர்களிடம் விசாரணை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே ஏரியில் அனுமதியின்றி மண் அள்ளியதை தடுத்து நிறுத்த முயன்ற கிராம நிர்வாக அலுவலருக்கு கொலை மிரட்டல். அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்து கொலை மிரட்டல் விடுத்த பாஜக நிர்வாகி கைது.
நடராஜர் கோவிலுக்கு சொந்தமான 2000 ஏக்கர் நிலங்களை தீட்சிதர்கள் விற்பனை செய்ததாக அறநிலையத்துறை குற்றச்சாட்டு. 1000 ஏக்கரில் இருந்து 100,000 குறைவாகவே வருமானம் வருவதாக கணக்கு காட்டப்படுவது குறித்தும் உயர்நீதிமன்றம் அதிர்ச்சி. தீட்சிதர்கள் விற்பனை செய்ததாக கூறப்படும் 2000 ஏக்கர் கோவில் நிலங்கள் குறித்த விவரங்களை ஆவணங்களுடன் அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும். இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருப்பத்தூர் மாவட்டம் பொம்மிக்குப்பம் பகுதியில் டெங்கு காய்ச்சலுக்கு சிறுவன் பலியான விவகாரத்தில் 5 மருந்து கடைகளுக்கு சீல். போலியாக மருத்துவம் பார்த்தவர்களில் 4 தப்பியோடிய நிலையில் பெண் சிக்கினார். பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் கொலை விவகாரத்தில் 40 நாட்களுக்கும் மேலாக நீடித்த மருத்துவர்களின் போராட்டம் முடிவுக்கு வந்தது. நாளை முதல் பணிக்கு திரும்புவதாக கொல்கத்தா ஜூனியர் மருத்துவர்கள் அறிவிப்பு. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் மீன் எண்ணெய், மாமிச கொழுப்பு. குஜராத் ஆய்வக அறிக்கைகளை வெளியிட்டது ஆளும் தெலுங்கு தேசம் கட்சி. நாடுகளுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்த பீரங்கி குண்டுகள் யுக்ரைனுக்கு கொண்டு செல்லப்பட்டதா? ராய்டர்ஸ் வெளியிட்ட செய்தி தவறானது என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் மறுப்பு. சட்டவிரோத பணப்புழக்கம் பயங்கரவாத அமைப்புக்கு நிதி அளிப்பதை தடுக்கும் வகையில் தீவிர நடவடிக்கை. இந்தியாவின் முயற்சிகளுக்கு நிதி நடவடிக்கை பணிக்குழு பாராட்டு. ஜம்மு காஷ்மீரின் கத்ரா பகுதியில் பிரதமர் மோடி ரோட் ஷோ. பாஜகவினர் திரண்டு மலர்தூவி வரவேற்பு. ராகுல் காந்தி நக்சல் மனப்பான்மையில் இருந்து நம்பிக்கைகளை இழிவுபடுத்துகிறார். பிற மதங்களில் இருந்தும் பிற நாடுகளில் இருந்தும் இறக்குமதியான சிந்தனை என்றும் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. और दूसरे देशों से इंपोर्ट की हुई सोच है. आज कांग्रेस पर इसी नक्सली सोच का कब्जा हो गया है. உத்தரகாண்ட் மாநிலத்தில் தண்டவாளம் குறுக்கே 6 மீட்டர் நீளமுள்ள இரும்பு கம்பியை வைத்து ரயிலை கவிழ்க்க சதி. ஓட்டுநர் உடனடியாக ரயிலை நிறுத்தியதால் நல்வாய்ப்பாக தப்பிய பயணிகள். பீகாரில் தடை செய்யப்பட்ட மாவோயிஸ்ட் அமைப்புடன் தொடர்புடைய நபர்களின் வீடுகளில் என்ஐஏ சோதனை. பயங்கர ஆயுதங்களும் 4 கோடி ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டதால் அதிகாரிகள் அதிர்ச்சி. பணிச்சுமை காரணமாக 26 வயது இளம்பெண் உயிரிழப்பு என்ற புகாருக்கு இஒய் இந்தியா ஆடிட்டிங் நிறுவனம் மறுப்பு. பிற பணியாளர்களுக்கு ஒதுக்கப்பட்டதைப் போலத்தான் இளம்பெண்ணிற்கும் வேலை ஒதுக்கப்பட்டதாக விளக்கம். வங்கதேசத்திற்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியில் அஸ்வின் ஜடேஜா சிறப்பான பார்ட்னர்ஷிப். முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 339 ரன்கள் குவிப்பு. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியின் முதல் நாளில் கூடுதலாக 30 மணி நேரம் கொடுத்தும் 10 ஓவர்கள் குறைவாக வீசிய வங்கதேச அணி. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிகளில் அபராதம் விதிக்கப்பட வாய்ப்பு. பாரிஸ் பாராலிம்பிக் உயரம் தாண்டுதல் போட்டியில் பதக்கம் வென்ற தமிழக வீரர் மாரியப்பனுக்கு சொந்த ஊரில் உற்சாக வரவேற்பு. மேளதாளம் முழங்க பட்டாசு வெடித்து மக்கள் அமர்க்களம். நகைக்கடையில் கைவரிசை காட்டிய இளம்பெண் கைது. நகை வாங்குவது போல் நடித்து அபேஸ் செய்ததன் சிசிடிவி காட்சி.
செய்தி எதிரொலியாக ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மக்களுக்கு பாதை வசதி. திருவள்ளூர் மாவட்டம் அம்மணம்பாக்கம் கிராமத்தில் முட்புதர்களை அகற்றி வழி ஏற்படுத்தி கொடுத்த வருவாய்த்துறையினர்.